கொஞ்ச நாள் இங்கே தங்கலாம், திரும்ப கிளம்பிடுவேன், வரமாட்டேன்னா ஆரம்பிக்க முடியாது. எம்ஐ வந்து கூப்பிடும் போது போயிட்டு வா, அடுத்த வாரம் வரணும்னா கேட்பாங்க, செவிலில் அடிச்சு வந்துட்டு போவேன். ஒரு 5000-10000 பணம் கொடுத்தா சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் அம்பானியா இருந்தாலும் அம்மனை குட்டியாச்சும் கூட விடமாட்டான். அதுக்குள்ள இந்த மனுஷன் போய் பார்த்தா நான் பெருசு நீ பெருசு அது என்னது இது ஒண்ணுது பத்திரம் என் பேர்ல இருக்கு, இது ஓம் பேர்ல என் பேர்ல காதோரோ நரச்ச முடி கதை முடிவை காட்டுது, காதோரோ நரச்ச முடி கதை முடிவை காட்டுது. அப்படின்னா அப்படி பெரிய பாப்பேன் கண்ணாடி எடுத்து லேச இந்த காதோரத்தை நரைச்சதுன்னா ஆஹா, அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கற முதல் வக்கீல் நோட்டீஸ். ரெடியா இருந்துட்டேன், எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். அந்த காலத்துல நரை திரை பிணி மூப்பு சாப்பிட்டாரு, முதல்ல நரை அப்புறம் திரை கட்டுற நிறைய இல்ல கண்ணு திரை விழுந்துடும், நரை திரை பிணி நோய் அப்புறம் மூப்பு வயது கலந்து போகும், அப்புறம் சாக்காடு கடைசியில் சாகு. இதுதான் ஒவ்வொரு நோட்டீஸா கூப்பிடுறேன், முதல் நோட்டீஸ் நரை. அப்பெல்லாம் பெரிய மனுஷன் என்ன செய்வான், நரை வந்துருச்சுன்னு பார்த்தேன் புள்ள ஒட்டிதான் கூப்பிடுறாங்க, வாங்க போட்டேன் பெரிய வேடா சின்ன வேடா நடுவில் ஆனா இவடா நான் இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்க, இந்த வீட்டை நீ எடுத்துக்க, எப்ப அந்த நிறையா நீ எடுத்துக்கா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கொடுத்துருந்தப்பா, எப்ப கூப்பிட்டாலும் நான் வர தயாராக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த காலத்துல. ஆனா இப்ப என்ன செய்ய கண்ணாடி பாக்குறேன், ஓ வக்கீல் நோட்டு சொல்லிருக்கேன் நமக்கு லவுக்கு, அதுக்கு கருப்பா டை அடிச்சு பதில் நோட்டு சொல்றேன் வரமாட்டேன். ஆனா அந்த நோட்டீஸ் எல்லாத்துல இந்த முறை தெரியல, பதினாலு நாளைக்கு அதேதான். ஆனா அது ஏன் ஒரு சத்தம், அந்த சத்தம் இல்லையா, நாய் வைக்கிற சத்தம் கேட்டா செவிட்டு போயிறாங்க எல்லாருக்கும் தான் கேட்குது. நாராயணா நாராயணாயனும் பாராயணும் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தமும் தேவாமிர்தமும் தேவாமிர்தமும். அப்படி சங்கை ஊதி இது சரிவு நடமா இல்லையா, சங்கை அடைத்து இதை மட்டும் திறக்க வேண்டும். சங்கும் சக்கரம் நாராயண சங்கையவனும் ஊதியிருக்கேன், ஊதுனது யார் என்று நான் பார்க்கிறேன், வணக்கம் இந்த சக்கரத்துக்குரியவர் யார் என்று பார்ப்போம். அதோ Thank you.
ஏகாதசி ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி சொக்கவாசம் திறந்திருக்கு. அந்த கோவிந்தன் பேர சொன்னா நமக்கு அந்த சொக்க பதவி கிடைக்குமே. ஆனா இவ்வளவு சுயநலம் இருக்க கூடாது, சும்மா இருக்க. இந்த ஊர் மக்கள் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? அப்ப அவங்களும் சொல்லணுமா இல்லையா? நம்ம மட்டும் சொல்லி நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போறதா? சொல்ல சொன்னேன். இப்ப சொல்லுங்க, இப்ப பாருங்க, எல்லாரும் சொல்லுவா கோவிந்தா சொல்லுமா? கோவிந்தா ஹரி, கோவிந்தா ஹரி, கோவிந்தா ஹரி கோபாலா. சொன்ன ஆளுகளுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும்.